சமீபத்துல நீங்க வந்து ஒரு கூட்டத்துல கலந்து பேசினப்ப திமுக தான் உண்மையான சங்கின்னு சொல்லி அந்த விவகாரம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. நிறைய தலைவர்கள் திமுக உண்மையிலே சங்கியா இல்லையா? நீங்க நீங்க கையில செருப்பு எடுத்து காட்டின விவகாரம் வந்து செருப்பு எடுத்து காட்டினதோட இறங்கிட்டேன்ல, அதோட பெருமையா நினைங்க. நீங்க பழைய ஆளா இருந்தா வேற மாதிரி திரும்ப திரும்ப ஒரே கருத்தை அப்படியே பேசிட்டே இருக்கிறது எரிச்சலா இருக்குல்ல. உண்மையிலே நீங்க தான், உண்மையிலே நீங்க தான் அதை சங்கி. 90 விழுக்காடு இந்துன்னு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான் சொன்னது நானா? அவரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவர் தானே சொல்றாரு. அப்படின்னா நீங்க 90 விழுக்காடு சங்கி. நீங்க என்ன தேவை ஒன்ன பேசிட்டுக்கிறது? திரும்ப திரும்ப வந்து சீமானை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சது? ஒரு கட்டமைக்கிறது சும்மா அப்படி. அவர் வந்து பிஜேபியின் பி டீம் இன்னும் சும்மா அவர் போற போக்கில் அப்படியே பேசிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அதுதான் திராவிட ஃப்ராடு. அவங்க வேலையே தான் காலங்காலமா பொய் பேசி அந்த பொய்யை கட்டமைச்சு அதையே திரும்ப 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 பேசி அதை உண்மை போல ஆக்குறது தான் அவங்க வேலையே. அங்கிருந்தானே வந்திருக்கேன் நான், அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் வெறுப்பில் ஏ சும்மாரியா வாய முடியா, நீ தான் உண்மையான சங்கின்னு சொல்ல வேண்டியது வருது. அது புதிய கல்விக் கொள்கையை முதல்ல எழுத்திங்க, இப்போ அதில் இருக்க சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோன்றீங்க. ஒரு நல்லது சொல்லுங்கன்னா பதில் பேச மாட்டீங்க. இல்லந்தேடி கல்விங்கிறீங்க, அதெல்லாம் யாரோட கொள்கை? அதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய கொள்கை. அப்புறம் அதை செயல்படுத்துறேன்ட்டு அப்புறம் திருப்பி கேட்டால் நாங்கள் மதவாதத்துக்கு எதிராக இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக இருக்கு, நீங்கள் ஏன் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டீங்க? அவன் இஸ்லாமியங்கிறதுனால தானே, நான் தான் சொல்ல போகிறேன். நீங்களாம் மதம் மாறிடுங்க அப்படின்னு மதம் மாறிடுறோம், விடுதலை செஞ்சுருங்க, வெளியில் வந்து மறுபடியும் இஸ்லாம் ஆகிடும் அவ்வளோதானே? இது இதெல்லாம் ஒரு எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் அதான் அப்பயே அவனை விடுதலை செய்ய மாட்டீங்க? 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செய்யணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்த நீங்க இஸ்லாமியர் என்பதாலேயே விடுதலை செய்ய முடியாதுன்னு எவ்வளவு ஃபாசிசம், அது எவ்வளவு பெரிய மதவாத போக்கு. ஆனா நீங்க வெளியில சொல்லும் போது நாங்க மதவாதத்துக்கு எதிரானவர்கள். இதுல அவரே பேசியிருக்காரு, முதல்வரே பேசியிருக்காரு எதிர்கட்சியா இருக்கும்போது, அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வதற்காவது எனக்கு வாக்கு தாங்குங்கன்னு கேட்டிருக்காரு. தந்தாச்சு வாக்கு, ஏன் விடுதலை செய்யல? அதெல்லாம் இந்த நான் அப்படித்தான், நான் அநாகரிகமானவன் தான். போங்க வேற ஏதாவது கேளுங்க. திருப்பி நான் ஒரு காட்டா, நீங்க திரும்ப திரும்ப வந்து அநாகரிகம், அதுல என்ன அநாகரிகம் இருக்குது? கேவலமா இது விட கேவலமா பேசுனதுலாம் இருக்கு. திமுக நடந்துகிட்டதுலாம் இருக்குது. கண்ணியமா காட்டிட்டு வச்சுட்டேன், அதோட விட்டுறோம் சுதா போட்டு. முழு பாடல்னா ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு இருக்குது. அது அத பிஜேபி சொல்லுதுன்னா பாராட்ட தானே செய்யணும். அது ஐயா அன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஆரியம் போல் வழக்கொழிந்து ஆரிய மொழி போல அந்த சமஸ்கிருதம் போல செத்து போகாம அப்படிங்கிறத அது எடுத்துட்டாரு. அது எனக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்லை, நாங்கள் வேற பாட்டு வைக்க போகிறோம். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கு, அதனால இது அதை போய் பேசி பயன் இல்லை. முழு பாட்டையும் கொண்டு வர சொல்லி பிஜேபி சொல்லுதுனா பாராட்டத்தை விடும். நம்ம கடந்த முறை எதிர்கட்சியாகிறப்ப கோ பேக் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க, இப்போ மோடியை வெல்கம் பண்றாங்க. யாரு வெல்கம் பண்ணுறது? அதான் சொன்னேன் சங்கின்னு. நீங்க மோடியை வெல்கம் பண்றாங்க, அதான்ப்பா சொல்றேன், அவங்க அதான் செய்வாங்க. சீமானுக்கு போட்டாதிய, சீமானுக்கு போட்டாதிய, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டாதீங்க அப்படின்னு. பிஜேபி எங்க வந்துச்சு? திமுக பிஜேபிக்குள்ள போயிருச்சு. அவங்க அதான் செய்வாங்க. பிரச்சனைகளின் அடிப்படையில் பிஜேபி ஆதரிக்கிறாங்கிறாரு. பிரச்சனையே பிஜேபி தான் தெரியல. சரி அது என்ன பண்றது?
அதுதான் நம்ம அரசு உலகத்துல அரசு நடத்துற எல்லாமே தரமா இருக்குது, மருத்துவமனையோ பள்ளிக்கூடங்களோ எல்லாமே. ஆனா நம்ம நாட்டுல வந்து அரசு நடத்துறது எல்லாமே தரமற்றதா இருக்குது, அது ஒரு பெரிய துயரம் தான். அது நம்ம என்ன சொல்றோம், நீங்க வீடு தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி எல்லாம் கைவிட்டுட்டு அதெல்லாம் இருக்கிற அரசு பள்ளியை தரப்படுத்துங்கன்னு நம்ம சொல்றோம். பள்ளிக்கூடங்களை கல்வி தரத்தை தரப்படுத்துங்க, உயர்த்துங்க, அதான் நம்ம கேட்கறது. அதை அரசு செய்ய மறுக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ அப்படி செஞ்சும்போது தனியார் நிறுவனங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து மதிப்பிழந்துரும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ அரசு பள்ளி தரமாக இருந்துருச்சுன்னா அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான்னா இது தனியார் பள்ளி கல்லூரியில் நடத்துகிறவங்களுக்கு மதிப்பிழந்துரும்ல. அதுதான் என்ன பாருங்கள், அன்பு அருகில் வந்து கேரளாலெலாம் வந்து அரசு பள்ளியில் சேர்ற மாணவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்குது, தரம் உயர்ந்திருக்குது. டெல்லியில் கூட கெஜ்ரிவால் வந்து தரமாக பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாரு, அது மாதிரி கொண்டு வாங்கன்னு தான் நம்ம கேட்கணும். தமிழ்நாட்டில் உள்ள பாடப்புத்தகங்கள், பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் வருஷத்துக்கு 9 கோடி பாடப்புத்தகங்கள் அச்சடிக்கப்படுது. வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்டருக்கு அச்சிடுவோருக்கு தான் வழங்கப்படுது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கூடுதல் எண்ணிக்கையில் பிற மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திராவுக்கு அதிகமாகவும் கர்நாடகா பெங்களூரு போன்ற இடங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சிடுவோர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்க முறையீடு. அது அவசியமற்றது தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்மளே அச்சிட்டு ஒரு இருக்கும்போது நம்ம அதுக்கு பிற மாநிலத்துக்கு கொடுக்கணும், அது அவசியமற்றது தானே, அது தேவையற்றது. அது சரியா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எதுக்கு போய் பிற மாநிலம் ஆந்திரா கர்நாடகா கொடுக்கணும், நம்மளே அச்சிட்டு ஒரு இருக்கிறாங்களே, இதுவரைக்கும் நம்ம தானே அச்சிட்டு இருந்தோம், அது தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப வருந்துறேன், ஏன்னா இது அவசியமற்றது. ஏற்கனவே 400 மேற்பட்டவர்களை வந்து சிங்கப்பூர் அரசு வந்து என்னுடைய பிள்ளைகளை திருப்பி அனுப்பிட்டுது. அதுக்காக நான் போய் தூதரகத்தில் பல காலம் முறையிட்டு பார்த்தேன், போராடி பார்த்தேன், அது ஒன்றும் சரியாக வரலை. இவ்வளோக்கும் லீக்வானியெல்லாம் நாங்கள் கொண்டாடியிருக்கோம், எங்களுடைய ஆட்சியின் வரைவிலேயே அவரெல்லாம் முன்மாதிரியாக கொண்டு வந்திருக்கோம். அது ஏன் திரும்ப திரும்ப செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் பிரச்சனை, எங்கள் அண்ணன் காரணம் காட்டுறாங்க. அவர் வந்து அவர் அவரை தலைவராக ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அதுக்காக ரொம்ப வருந்துறேன் நான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நான் வந்து தூதரகத்தில் போய் பல தடவை முறையிட்டேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிறது நல்லா இல்லை, 400 மேலே திருப்பி அனுப்பிட்டாங்க அங்கேருந்து. அதனால் சிங்கப்பூரில் வந்து எங்களுடைய கட்சி முதல்ல வலிமையாக இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து எங்கள் நடவடிக்கைகளை முழுக்க முடக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கட்சிக்காரருங்கிறதுனாலேயே உள்ள விடலை அப்படின்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பாருங்களேன். அவருக்கே அந்த நிலைமை தான், என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். தரமாட்டாங்க, என்னை கடவுள் சீட்டும் தரமாட்டாங்க, என்னை எங்கேயும் நுழைய விட மாட்டாங்க. அது ஒரு சிக்கல் தான். அவருக்காக நான் வருந்துறேன், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பிற கட்சிகளை எதிர்ப்பதை விட திமுக தான் அதிகமாக எதிர்க்கிறீங்க, அப்படிதான் நம்பி எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன். காரணம் என்னத்தை கொண்ட துரோகிங்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காதீங்க. கருணாநிதிக்கு எங்க அண்ணன் பிடிக்காது, அதனால எனக்கு கருணாநிதி பிடிக்காது, போதுமா? எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. என் இனத்தை கொன்னது காங்கிரஸுங்க, கூட நின்னது திமுகங்க, அதை வேடிக்கை பார்த்து நின்னது அதிமுக பாரதிய ஜனதாங்க. இதனால் இது எல்லாருமே எனக்கு எதிரி தான். சம்ப தராசில் தான் வச்சு நான் சண்டை போடுவேன், அதில் வந்து இவர் இவரை விட்டு அவரை விட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. உங்கள் மனசான்ற சொல்ல சொல்லுங்கள், போரை நடத்துனது காங்கிரஸா இல்லையா? தம்பி, மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க, நான் அதுக்குள்ளே ரத்தம் சதயமாக நின்று வாழ்ந்துவேன். என்னை வந்து அடுத்தவங்களாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை, இவர் அப்படி பண்ணிட்டாரு, நானே சான்று. அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து என் இனத்துக்கு துரோகம் பண்ணாரு, எங்களை வீழ்த்துறதுக்கு பாடுபட்டாருன்னு தெரியும். இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்க. திமுகவை எதுக்குற, திமுக எதுக்கு, அதான் எதிர்ப்பேன். அதிமுக வந்து சரியில்லைங்க, அதிமுக பெத்துப்பட்ட ஆத்தாரு தாயாரு. பிஜேபி கேவலமா ஆட்சி நடத்துது, மோடி
மோடியை கொண்டாந்து உட்கார வச்சது யாரு? காங்கிரஸ். நீ பத்தாண்டு காலம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது ஒழுங்கா ஊழலற்ற முறையான நிர்வாகத்தை செஞ்சிருந்தா ஏது மோடி? நீ பண்ண அயோக்கித்தனத்தில் வந்த குழந்தை தான் மோடி. அப்புறம் திரும்ப திரும்ப வந்து மோடி வந்துட்டாரு, மோடி வந்துட்டாரு அப்படின்னா இவ்வளவு பெரும்பான்மையோட வெல்றதுக்கு காரணமே காங்கிரஸ். அதையே எதிர்க்கிற அப்படின்னா எதை எதிர்க்கணும் எதை எதிர்க்க கூடாதுங்கிற நாங்கள் தான் முடிவெடுப்போம். அதில் வந்து ஏன் நீங்கள் திமுகவே எதிர்க்கிறீ அப்படி, சரி வேற யாரை எதிர்க்கலாம், யாரா சொல்லுங்க. தம்பி நான் சொல்லனால அவரை துணை முதல்வராக தேர்வு செய்யாதீங்கன்னு சொன்னால் விட்டுறப்படுறாங்களா? வருவார், தேர்வு செய்வாங்க, அதனால் அவங்க திட்டம். அதனால் நம்ம முன்கூட்டியே வாழ்த்தி தம்பி வாழ்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். அதுதான் நான் வரவேற்கிறேன் தங்கச்சி. யாருங்களா? சரியாக தான் இருக்குது. என்ன எனக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை உண்டு, ஒரு மாசு மேலே ஒரு சிறப்பாக இயங்கக்கூடிய ஒருத்தர், அவர் கையில் அந்த அந்த துறை இருக்கிறதுல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவரை எனக்கு தெரியும், அவர் அரும்பாடு ஆற்றுவார், அதனால் சரியாக தான் கொண்டு போவார். தொடர்ச்சியாக நம்ம கேள்விப்படுற செய்திகள் வந்து நிறைவா இல்லை, கொஞ்சம் கவனம் எடுக்கணும். முதல்வர் அவர் கையில் தான் இருக்குது காவல்துறை, அவர் ரெண்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது பாலியல் தொந்தரவு, கொலை, இந்த திருட்டு இதெல்லாம் கூடுதலாக இருக்குது பாருங்கள். அப்போ என்னென்னா முதல்லயே திமுகங்கிறதே ஒரு ரவுடி கட்சி, ரவுடி ஆட்சி, அது வந்தாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையும் எண்ணமாக இருக்குது. அதை அப்படியே நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அதை கட்டுப்படுத்தணும், முதல்வர் கட்டுப்படுத்தணும். அது சொல்லவே கூசுது, அது ஒரு துயரம்தான். அது துயரம்தான், நம்ம பிள்ளைகளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருக்குங்கிறது ஒரு துயரம்தான், ரொம்ப மன வலிதான். அது சரி பண்ணும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுக்கு ஒரே தண்டனை தான் தங்கச்சி, போட்டு தள்ளிடுறது தான். அதுதான் அது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து போட்டவுடனே மக்கள் எப்படி கொண்டாடினாங்க பாருங்க. எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கொள்கை. ஆனால் இந்த குற்றத்துக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய கொள்கை. ரெண்டு பேரை போட்டால் செட்டில் ஆயிரும், போட்டுருவான் அவன் அப்படின்ட்டு கப்பி சுப்பிட்டு இருப்பான், இல்லைன்னா இதே தொல்லை இருக்கு தான் செய்யும். ஆசிரியர்களை இடைக்கால நீக்கம் அதெல்லாம் எல்லாமே நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு வெட்டி அனுப்பணும், அப்படி தான் அது சரியாக வரும். கடும் தண்டனையின் மூலமாக தான் அதை சரி பண்ணணும். வாங்கல இருந்தா தான் கொடுப்பான்ல, இல்ல இல்ல எல்லா காசும் தான் நீரவ் மோடி, அவர் பேர் என்ன விஜய் மல்லையா, எல்லாம் எடுத்துட்டு போயிட்ட பிறகு பிறகு வங்கியில் காசு இருக்கும். நாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நம்ம அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். அது ஆமாம், அந்த போராட்டத்தில் பங்கேற்ற நம்ம பிள்ளைகளும் சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது போராடுறவங்களுக்கு நம்ம துணையை நீக்கணும், அவங்க தான் செய்ய முடியும், இதை ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. சமீபத்தில் குடி பெருமை கொலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி
உனக்கு தெரியுதுல அண்ணன் பேசினாலே சரியா. ஏய், சாதி ஆணவங்கிறீங்க, தமிழ்ல சொல்லு. விடு குடிப்பெருமையை விடு, தமிழ்ல சொல்லு. கன்னியாகுமரியில இருந்த கொலைக்கு ஒரே ஒருத்தன் தான் அறிக்கை இருந்தேன், யாராவது சொல்லு சொல்லு. ஒரே ஒருத்தன் தான் எடுத்து பேசியிருந்தேன், வேற எந்த கட்சியாவது பேசியிருந்தா சொல்லுப்பா. நான் ஒருத்தன் தான் பேசியிருந்தேன். ஏதோ ஆணவ இப்போ இந்த படுகொலையெல்லாம் நான் ஆதரிச்சுட்டு இருக்கிற மாதிரியும், எல்லாம் சாதி பெருமைக்கு கொலை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரியும் நான் ஒருத்தன் தான் சண்டை போடுவேன். அதை தமிழ் படித்து சொல்கிறேன், குடிப்பெருமை கொலை அப்படின்னு சொல்கிறேன். ஆணவம் வேணா ஆணவம்ங்கிறத திமிருன்னு வேணால் சொல்லலாம், திமிர் அப்படி 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 வேணால் சொல்லலாம். சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைன்னு புரட்சி பாவில் பாடுறாரு. அவர் பாடிருக்காரு, சாதி இரண்டு வழி வேறு இல்லைன்னு எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்டிலாம் பாடிருக்கா, அவள் பயன்படுத்தியிருக்கா. ஆனால் நாங்கள் வரும்போது அதை கலையணும்ல, சமஸ்கிருத சொல்லா இருக்கு, தூக்குடாதா தூக்குடா, ஆணவம் தூக்குடா, என்னடா குடிப்பெருமை, குடிப்பெருமை கூட தானே பண்ணுறான். அதில் என்ன அவ்வளோ சீமா, அது எப்படி தமிழில் பேசலாம்? அதாவது இது வந்து தினசரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சாதி படுகொலைகள், இந்த வேறு சாதியை சார்ந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டா கொலை நடக்குது, வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது, அது சம்மந்தமாக பெரிய போராட்டங்கள் நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் படுறது, அதுக்கு பேர் மாத்துறது வந்து எந்த அளவு தீர்வு அமையும்? அந்த குடிப்பெருமை கொலையை, அதாவது படுகொலையை வந்து சாதி பெருமைக்காக கொலை செய்கிறத வந்து நம்ம ஏற்கலை, சண்டைப்படுறோம், அதை தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சொல்லும்போது சாதிங்கிறது சமஸ்கிருத சொல்லாக இருக்குது, அது குடி தான் எங்களுக்கு குடி, ஆணவம்ங்கிறது பெருமை அல்லது திமிருன்னு சொல்லணும், சாதி திமிரு அல்லது குடி திமிரு அப்படின்னு. அதனால் அதை அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சகித்துக்கொள்ள முடியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. கொஞ்ச நாள் கத்திட்டு கிடங்க அவ்வளோதான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே குடிப்பெருமை கொலை பேசுவீங்க. அது நம்ம அந்த மாதிரி படுகொலைகளை வந்து ஆதரிக்கிறது இல்லை, நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம், சண்டை போடுறோம். உங்களுக்கே தெரியுதா அண்ணன் எது பேசினாலும் அது ஒரு பிரச்சனையாகணும்னு நினைக்கிறாங்க. செருப்பை காட்டிட்டாரு அந்த நிறுவனத்துக்காரன், அந்த செருப்பு இல்லை, ரெண்டே ரெண்டு செருப்பு தான் இருக்குன்றான், இது அந்த செருப்பை அச்சிட்டுறாத அப்படின்னு. ஏய் கடல்ல அவன் நினைச்சிருப்பான், நம்ம சாதாரணமாக தானே அந்த செருப்பு தயாரிச்சோம், இவ்வளோ புகழ்பெற்ற செருப்பு. எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவரு ரொம்ப கண்ணியமானவர், இங்க தம்பி நான் ஏற்றுக்கிட்ட தலைவர் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப நல்லவர், நான் அவ்வளவு நல்லவன், நான் ஒரு காட்டு போய் நீங்க அதெல்லாம் பேசிட்டு விடுது சீண்ட விடுது, சும்மா தேவையில்லாத சங்கி சொங்கி எல்லாம் ஓயாம போயிட்டு இருந்தா வெறுப்பு ஒரு மாதிரி அது வருமா வராது. அப்புறம் மனுஷன் தான் நானு, மனுஷன் தானே, அதுலேயும் மோசமான மனிதன் நான், ரொம்ப காட்டான். இன்னைக்கு பொறுப்பும் கடமையும் வந்து கையளிக்கப்பட்டதுனால இது என்ன கட்டுருச்சு, யாரு மனதை புண்பட்டுது? அதை வச்சு அடிப்பண்ணு கூட சொல்லியா தம்பி தராம இருக்கு. தங்கச்சி புகழ், ஒரு உலக புகழ் விருது வர்ற ஒரு செருப்பு, அதுக்காக அதுக்காகவாது காட்ட வேண்டியது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி, இதெல்லாம் அது ஒரு சாதாரண, அதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அதெல்லாம் சாதாரணம். இதை போய் அநாகரிகம் நினச்சா அநாகரிகம், சரி நாகரிகம் நினச்சா நாகரிகம், தப்பட்டிட்டாருன்னா தப்பு, சரி விடு, இதில் என்ன இருக்குது, இனிமே வேணா நாம் காட்டாம இருக்கு என்னப்பா.
அதுக்கெல்லாம் நான் என்ன கருத்து சொல்றது சொல்லுங்க. அது அவங்க பாடு, என்னோட வழக்கையெல்லாம் கூட தேடித்தான் இருக்கிறாங்க. என்னென்ன வழக்கு இருக்கு எடுங்க எல்லாத்தையும், 100 வழக்கு இருக்கு, போடு இல்லையா போட்டு உள்ள வை என்ன இருக்கு எடுப்பிச்சு போடுங்க.